ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த தகவல்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, இப்போ ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பணிபுரிகிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் உடல்நிலை தொந்தரவு வந்து ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா அவருக்கு வந்து சிக் லீவ், அதாவது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா லீவ் வந்து கேட்பாங்களே, சிக் லீவ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து உரிமை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிக் லீவ் வந்து எடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் வந்து அந்த சிக் லீவ் டயத்தில் உங்களுடைய, அதாவது முதலாளி உங்களுடைய கம்பெனி இருக்காங்கல்ல, நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே வந்து அந்த உடல்நிலை உபாதைகள் தொந்தரவுகள், ஏதாவது உங்களுக்கு நோய்கள் வந்து ஏற்பட்டுருச்சு, ஏதாவது பிரச்சனைகள் வந்து உடம்புக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஷோ பண்ணும் பொழுது உங்களுக்கு அவங்க லீவு கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு அந்த லீவு எடுக்கிறதுக்கு உரிமை வந்து உண்டு சிக் லீவுக்கு. இந்த சிக் லீவுக்கும் உங்களுடைய ஆணவ லீவுக்கும் வந்து சம்மந்தமே வந்து கிடையாது. அப்போ சில நண்பர்கள் கேட்பீங்க, இந்த சிக் லீவ் டயத்தில் எங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து சேலரி வந்து கிடைக்கும். அதாவது 120 நாட்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 30 டேஸ் வந்து ஃபுல் சேலரி வந்து கிடைக்கும், அடுத்து 60 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 75% சேலரி கிடைக்கும், அடுத்து ஒரு மாதத்தில் வந்து சேலரி வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த சிக் லீவ் தவிர்த்து உங்களுடைய அந்த ஆனுவல் லீவ் வந்து அதோட இதை சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது வந்து தனி தான். நீங்கள் எல்லாம் இப்போ உடம்புலாம் சரியாயிருச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுடைய ஆனுவல் லீவ் வந்து நீங்கள் எடுக்கிறனா எடுத்துக்கலாம், அது வந்து பிரச்சனை வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, இப்போ சப்போஸ் வந்து வேலை செய்கிற இடத்துல ஏதாவது அசம்பாவித சூழ்நிலையோ ஏதாவது விபத்து வந்து ஏற்பட்டிருக்குன்னா, அதற்கான இழப்பீடு தொகைகளும் வந்து அந்த நிறுவனம் வந்து வழங்க வேண்டும். அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குரிய அந்த சம்பளம், அந்த சேலரி, அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வழங்க வேண்டும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டயத்தில் உங்களுக்கு ஊதியமும் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரையும் அந்த சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள், அதாவது தமிழகம் செல்வர்கள் நிறைய பேர், இந்தியாவிலேருந்து நிறைய மாநிலங்களுக்கு செல்வீங்க, அந்த லக்கேஜ் எட்டு போகிறதுல எந்த லக்கேஜ் எட்டு போனாலும் சரி, சரியான டைமென்ஷனில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி சரியான டைமென்ஷனில் வந்து எடுத்துகிட்டு வந்து போகாமல் இப்போ வரையும் நீங்கள் எந்த லக்கேஜ் கொண்டு போனாலும் விமான நிலையத்தில் வேறு லக்கேஜ் வாங்கி அதன் மூலமாக பேக் செய்து அடுத்து வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிரமத்தை நிறையா பேர் வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து யாருக்கும் வந்து ஏற்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு 30 கிலோனா 30 கிலோ நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க, அதை விட எக்ஸஸாக கொண்டு போனீங்கன்னா, அதாவது நீங்கள் விமான நிலையத்தில் அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 2 லக்கேஜாக கூட நீங்கள் எட்டு போகலாம், அதாவது 15 15 15 கூட நீங்கள் அந்த மாதிரி எட்டு போகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவுடைய ஸ்பான்சர் மாற்றம் தொடர்பான ஒரு அறிவிப்பு என்னென்னா, இப்போ வீட்டு பணியாளர்களாக இருப்பீங்களா, ஹவுஸ் டிரைவர், அதாவது வீட்டு பணியாளராக டொமஸ்டிக் ஒர்க்கர் பணிபுரிகிறவங்க ஸ்பான்சர்ஷிப் மாற்றத்திற்கு வந்து முசானத் தளத்தை வந்து பயன்படுத்துமாறு சவுதி அரேபியா வந்து தற்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதில் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் மாற்றுறதுக்கு அதிகபட்சம் 23 நாட்கள் ஆகும், உங்களுக்கு குரூப் வந்து இருந்துச்சுன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து மாற்ற முடியாது அப்படின்றதையும் சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்கள். நன்றி.